ஹாய், ஹலோ, வெல்கம். இது உங்கள் அக்கோ ஃபிக்ஸ் எக்ஸ்பர்ட். நான் உங்கள் அகில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து நான் போட்டு ஹாஃப் மூன் ஃபுல் மூன்லாம் எப்படி ஃபீமேலில் கண்டுபிடிக்குது, அப்படிலாம் இது ப்ளக்காட்டில் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ப்ளக்காட்டில் எப்படி ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா வெரி சிம்பிள் தான், பட் இது வந்து ஒரு நார்மலான பீப்புள் வந்து பார்த்து ஒரே அடியில் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்து டக்குன்னு பார்த்து எடுக்க முடியும். இப்போ ஒரு நார்மலான ஆளுங்களாலேயும் நம்ம பார்த்து எடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதை முழுசாக பாருங்கள், ஒரு ஸ்கிப்பிங் கூட பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாகிடும் உங்களுக்கு. ஒரு ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பார்க்க முடியாமல் போயிடும். எப்படி நீங்கள் கரெக்டாக எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நான் வந்து முதல்ல மேல் பீட்டா பற்றி சொல்லிடுறேன். மேல் பீட்டான்றது பாருங்க, மேல் ப்ளக்காட் எப்படி இருக்கும்னா, இமேஜை காமிச்சா எல்லாருக்கும் தெரியும் தான், பார்த்துருப்பீங்க, நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, எப்படி ஃபீமேல் கண்டுபிடிக்குதுன்னு கேட்க வந்தேன். ஏன் நீ மேலே பற்றி பேசுறேன்னு கேட்பீங்க. ஓகே, இப்போ நான் ஃபீமேல்கிட்டே போகிறேன். ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல வந்து எப்படின்னா, முதல்ல நார்மல் ஃபீமேல் இருக்குது பார்த்தீங்களா, ஹாஃப் மூன் ஆர் ஃபுல் மூன். ஓகே, நார்மல் ஃபீமேலை விட வால்லாம் சின்னதாக இருக்கும் இதுக்கு, ப்ளக்காட் ஃபீமேலுக்கு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டெப் ஒன்று என்னதுன்னா, நார்மல் பீட்டா எடுத்துக்கோங்க. நார்மல் பீட்டாவோட கோடல் ஃபின் பார்த்துக்கோங்க. கோடல் ஃபின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா, அதுவே நீங்கள் வந்து நான் ப்ளக்காட் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீமேலை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுக்கு. இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, இது ஒரு டிஃப்ரெண்ட். ஓகேவா, செகண்ட் ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா, அதில் ஆனல் ஃபின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் முக்கியமான பொருள். ஆனல் ஃபின் வந்து பார்த்துக்கோங்க. ஆனல் ஃபின் வந்து நார்மல் ஃபீமேலுக்கு வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா, அந்த கோடல் ஃபின்னுக்கு கீழே இறங்கி நல்லா பெருசாகவே வந்திருக்கும். பட்டு ப்ளக்காட் ஃபீமேலுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காது, ரொம்ப சின்னதாகவே இருக்கும். ஓகேவா, எல்லா ஃபின்னுமே அதுக்கு ரொம்ப சின்னதாகவே தான் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட். ஓகேவா, ஸ்டெப் த்ரீ வந்து அதோட பாடி வந்து நார்மல் ஃபீமேலை விட பெருசாக இருக்கும் ப்ளக்காட் ஃபீமேலுக்கு. ஏன்னா அதோட டைலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும், உடம்புக்கு வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும். ஏன்னா நீந்தும் போது வால் இருந்ததுன்னா கொஞ்சம் டயர்டாகும். ஆனால் பட் இது வால் குட்டியாக இருக்கணும்னா நல்லாவே நீந்தி நல்ல உடம்பு பல்காகவே வச்சுருக்கோம். அது ஒரு டிஃப்ரெண்ட். இதுதான் மூணு டிஃப்ரெண்ட் இதுக்கான. இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ட்ரெடிஷ்னல் பீட்டாக்கு இருக்க ஒரு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். நார்மல் இது வந்து எல்லா ஃபீமேலையும் வரும். ஒரு வேரில் கோடல் ஃபின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு வேரில் வந்து ரெண்டு வேராக பிரியும். அது வந்து இமேஜில் காமிச்சிடறேன், அப்படி உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி புரிஞ்சுதுன்னா அது ஒரு ட்ரெடிஷ்னல் பீட்டா. ஓகேவா, ட்ரெடிஷ்னல் ப்ளக்காட். ஓகே, சாரி சொல்லிட்டேன், அப்படி சொல்லிட்டேன். ஓகே, அப்புறம் வந்து நான் இன்னொன்று சொல்லணும், இது முக்கியமான விஷயம். இதை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போதைக்கு வந்து நிறைய ப்ரீடர்ஸ் இருக்காங்க. எல்லா ப்ரீடரும் நான் குறை சொல்லலை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளக்காட்க்கு வந்து நார்மல் ஹெச்எம் ஃபீமேல் இருக்குது பார்த்தீங்களா, ஹாஃப் மூன் ஃபீமேலை வந்து கிராஸ் விட்டுடுறாங்க. அதுலேருந்து வர குட்டிங்களும் ப்ளக்காட் மாதிரி தான் வருது. பட் என்னென்னா சிலது மாதிரி வரும், பெரிய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான சைஸ் வாலாம் வரும். நான் சொன்னேன் பார்த்திங்களா, இப்போ ப்ளக்காட்னா இப்படி தான் இருக்கும் ஃபீமேல்னால், அதுக்கு விதிவிலக்கே இல்லாமல் வேறு மாதிரி வந்துடுது. ஓகேவா, அதில் ஆனல் ஃபின் வந்து பெருசாக ரொம்ப பெருசாகவே வருது, அந்த மாதிரிலாம் வருது. அதை வச்சு ஏமாறாமல் பார்த்து வாங்குங்க. கன்ஃபார்மாக ப்ளக்காடுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் சொன்ன மூணு ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இப்போ தான் க்ரோவிங் ஆகின்னு இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்படுற சேனல் ஆகுது. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.